ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே தலைமை காவலர் கொலை தொடர்பாக 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2006 ஆண்டு தலைமை காவலர் போஸ் என்பவரை 8 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்தது. இந்த வழக்கு பரமக்குடி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முத்துராமலிங்கம் என்பவர் விடுதலை செய்யப்பட்டார். உயிரிழந்த துரைப்பாண்டி, முனியசாமி ஆகியோர் வழக்கிலிருந்து நீக்கப்பட்டனர். இந்நிலையில் முருகேசன், ஞானவேல் பாண்டியன், ரவி சண்முகம், திருமூர்த்தி, முத்துராமலிங்கம் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா 2000 ரூபாய் அபராதமும் விதித்து கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி மலர் மன்னர் தீர்ப்பளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் கடற்கரை அருகே வெளிநாட்டிற்கு சட்டவிரோதமாக கடத்த வைத்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 100 கிலோ கடல் அட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது சாக்கு மூட்டைகளில் சுமார் 100 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக முகமது மைதீன், முகமது யாசர், அமீர் அம்சா ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் கடல் அட்டைகள், 4 கேஸ் சிலிண்டர்கள், பாத்திரங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நேரிட்ட விபத்தில் கல்லூரி மாணவரும் மாணவியும் உயிரிழந்தனர். ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் ஓசூர் பகுதியைச் சேர்ந்த பவன் ரத்தினம் என்ற மாணவரும் ஒரே கல்லூரியில் பயின்று வந்தனர். இந்நிலையில் இருவரும் கிருஷ்ணகிரிக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது வாணியம்பாடி செட்டியப்பனூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் தடுப்புச் சுவர் மீது மோதி கீழே விழுந்தனர். இந்த விபத்தில் இருவரும் உயிரிழந்த நிலையில் சடலங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே பப்ஜி விளையாட்டு மூலம் காதலர்களாக மாறிய ஜோடி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். சிறுகோள் ஆசாரி பெற்ற விலையைச் சேர்ந்த பபிஷாவும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜின் பிரின்ஸ் என்பவரும் பப்ஜி விளையாட்டில் மிக ஆர்வத்துடன் இருந்தனர். இந்த விளையாட்டு காதலாக மாறியதை அடுத்து கடந்த 19 தேதி பபிஷா, அஜின் இருவரும் தலைமறைவாகினர். இதுகுறித்து பபிஷாவின் பெற்றோர் புகார் அளித்த நிலையில் பபிஷா, அஜின் இருவரும் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். பின்னர் இரு குடும்பத்தினர் முன்னிலையில் அருகிலுள்ள ஆலயத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது.